Hey guys, welcome and welcome back to another video of Keep Going. This is Benny and in the video la yara pathi paaka porom appadina Edwin C. Barnes. Ivangala pathi perusa nare perukku therinjirukadu. Nammalla nare perukana Thomas Alva Edison pathina avangaloda story therinjirukalam. So theriyadhavangalukku nam already pona video la Thomas Alva Edison pathi dhaan nama pesirundhom. Andha video na vandu link pandren. Neenga vandu marakkama paarenga. So indha video vandu Edwin C. Barnes ivanga yaaru appdin paathom appadina ivangaloda business partners. Ivanga rendu perume business partners ah irukanga. Thomas Alva Edison um Barnes um. So Barnes oda story innu or different ana or inspirational story ah irundhadu. Ana nare perukku theriyadha ஒரு ஸ்டோரியா இருக்கலாம் சோ அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லணும் அப்படினா பார்னஸ் வந்து திரும்ப இவங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான எஜுகேஷனோட சுத்தமா மணி இல்லாம ரொம்ப போரான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு கோல் ஒரு டிசைர் இருக்குது நம்ம இதுதான் பண்ணனும் அப்படின ஒரு முடிவு இருக்கும் இல்ல சோ அது வந்து இவங்களுக்கு என்ன அப்படினா எடிசனோட பார்ட்னர் அஸ் பிசினஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்றது இவங்களோட கோல் சோ எடிசன்காக வர்க் பண்ணனும்ங்கறது இவங்க கோல் கிடையாது எடிசன் கூட வர்க் பண்ணனும் சோ எனக்கு வந்து பிசினஸ் பார்ட்னர் ஆகும் அப்படினு சொல்றாங்க பட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து ரிஜெக்டட் எடிசன் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க ஆனா எடிசனுக்கு வந்து தெரியுது இந்த பையன் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கறான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கறாங்க சோ கண்டுபிடிச்சு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மினிமமான வர்க் தான் கொடுக்கறாங்க லைக் ஒரு ஸ்வீப்பர் வர்க் தான் இவங்களுக்கு கொடுக்கறாங்க அதையுமே இவங்க எடுத்து நடத்துறாங்க சோ எடிசனுக்கு வந்து அது பெரிய அளவுல இம்பார்ட்டன்டான ஜாபாவே இருந்திருக்காது ஆனா இவங்களுக்கு வந்து என்னோட ட்ரீம் நான் வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒன் ஸ்டெப் க்ளோசரா வந்துட்டேன் அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டு க்ளோசரா அந்த வர்க்கும் பண்றாங்க ஒரு 2 இயர்ஸ் பாக்குறாங்க அப்ப கூட இவங்க வந்து சரி இங்க வந்து எனக்கு பெரிய அளவுல growth இல்லனா நான் இன்னொரு பிளேஸ்க்கு போறேன் இல்ல நான் வந்து parallel-ஆ இன்னொரு ட்ரை பண்ணுவேன் இங்க இல்ல நான் அங்க போவேன் சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு scattered ஆன ஒரு goal இல்லாம அவங்க goal வந்து ரொம்ப focused ஆ இருந்திருக்கு சோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த opportunity வந்து வருது இந்த gap-ல வந்து நிறைய குட்டி குட்டியா கத்துக்குறாங்க எடிசனோட ways of working நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா எவ்வளவு அவங்க கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்குறாங்க அந்த opportunity என்ன அப்படினா எடிசன் வந்து புதுசா ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு வராங்க எடிஃபோன் சோ இதுக்கு வந்து செல் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கல யாருமே அதை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல சோ opportunity வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டான ஒரு opportunity அப்படினு சொல்லிட்டு வராது நிறைய டைம் வந்து என்ன சொல்றது அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஒரு டெம்பரரி டிஃபீட் இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வரும் கரெக்ட்டா சோ அந்த மாதிரி எடிசனுக்கு வந்து இத செல் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல யாருமே அதை இனிஷியலா அக்செப்ட் பண்ணல சோ அந்த opportunity-ய வந்து பார்னஸ் வந்து யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சாங்க சோ இவங்க வந்து அதை செல் பண்றதுக்கு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் எடிசன் கிட்ட கொடுக்கறாங்க இதான் என்னோட பிளான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த மாதிரி கேக்குறாங்க சோ இவங்களுடைய பிளான் வந்து எடிசன் வந்து இம்ப்ரஸ் ஆகி சரி கொடுக்கறாங்க நீ வந்து சரி பண்ண அப்படினு சொல்லி கொடுக்கறாங்க அதை வாங்கிட்டு அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் அவங்க வந்து அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க சோ அந்த சக்சஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடிசனுக்குள்ள பார்ட்னர்ஷிப் ஆகி கடைசில வந்து இவங்க என்ன ட்ரீம் பண்ணாங்களோ அந்த லெவலுக்கே போறாங்க சோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப குட்டியா நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட காசு இல்லாம தான் ஸ்டார்ட் பண்றாங்க பட் முடிக்கும்போது இவங்க வந்து 2-3 மில்லியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து இவங்க பெரிய லெவல் போயிட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஒரு டிசைர் ஒரு கோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டெஃபினட்டா இருக்கணும் சோ அதை நோக்கி மட்டும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும் அப்படின்னா மேபி நம்மளால ஃபுல் எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ண
முடியாது சோ எல்லாமே வந்து ஒரு டிசைர் சோ இவங்க சும்மா வந்து நான் வந்து அவங்களுடைய பார்ட்னர் ஆகணும்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு வேற எதுனா வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்காது சோ அதுக்காக அவங்க குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து மற்றவங்க நிறைய பேர் கேலி பண்ற டைம்ல கூட இருந்திருக்கலாம் சோ அந்த அந்த விஷயங்களை கூட அவங்க பொருட்படுத்தாம என்னோட கோல் இது அதுக்கு நான் வந்து க்ளோஸா ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டான ஒரு கோலை நோக்கி ஓடினாங்க அப்புறம் வந்து அவங்க ஃபைனலா வின் பண்ணிட்டாங்க சோ நம்மள நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஹெடிசன் பத்தி தெரிஞ்சிருக்கலாம் பார்னஸ் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சோ அதனாலதான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய அன்டோல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் சோ என்னால முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்றேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் அன்டில் தென் ஸ்டாடா பை பை ஃப்ரம் பெனி கீப் கோயிங் Thank you.